ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சோஷியல் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவினுடைய மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் எத்தனை சதவீதம் தனது பங்களிப்பை செய்கின்றன? ஆன்சர் வந்து 59.6%. நாட்டினுடைய மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக இரண்டாவது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. பொருத்தமற்றதை காண்க. தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் TTS. இந்தியாவில் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 17% ஆகும். இந்தியாவில் வணிக வாகனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பார்த்திங்கன்னா 33%ஆகும். கீழ்கண்ட சர்க்கரை தொழிலகம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் வந்து, இவற்றில் 24 கூட்டுறவுத்துறையாலும் 10 தனியார் துறையாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. 2013 இந்திய மாநிலங்களில் சுற்றுலாத்துறையில் அதிக வருவாயை ஈட்டி முதன்மை மாநிலமாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சுற்றுலாத்துறையில் தமிழகத்தின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 16%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எத்தனை சதவீதமாகும்? ஆன்சர் வந்து 5.96%. 2011 மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டில் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வியறிவு விகிதம் 80.09%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு சதவிகிதம் பார்த்திங்கன்னா 74.04%. தெற்கு ரயில்வேயினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து சென்னை. தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மொத்த சாலைகளின் நீளம் பார்த்திங்கன்னா 167,000 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் எத்தனை உள்ளன பார்த்திங்கன்னா 4. இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் எது பார்த்திங்கன்னா சென்னை. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையின் எண் எதுன்னு பார்த்திங்கன்னா 44. தமிழ்நாட்டினுடைய மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையின் எண் என்னன்னு பார்த்திங்கன்னா 785. தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்களில் தவறானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூர். சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் 2வது பெரிய துறைமுகம் பார்த்திங்கன்னா சென்னை துறைமுகம். தகவல் தொடர்பு என்பது டேஷ் வார்த்தையான கம்யூனிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் வந்து லத்தீன். தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகங்களில் தவறானது பார்த்திங்கன்னா தெற்கு மண்டலம் காஞ்சிபுரம். இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 12.2%. நாட்டினுடைய வணிபத்தில் தமிழ்நாட்டில் முக்கிய துறைமுகங்களின் பங்களிப்பு பார்த்திங்கன்னா 10.94%. 2002 2012 வரையிலான 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வைக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. 2002-2012 அறிக்கையின்படி நாட்டில் பதிவாகும் மொத்த விபத்துகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாடு நடந்துள்ளது பார்த்திங்கன்னா 15%. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?